யாரு மேனேஜரா இருக்காங்க அந்த டாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 150-200% வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே வந்து அவங்க வந்து மேனேஜர் மாதிரி இருக்காங்க கண்டிப்பா. அவங்க மட்டும்தான் ரூட் பண்ற மாதிரி இருக்காங்க, மற்ற டாஸ்க் எதுவும் எல்லாரும் அப்படியே ஒப்பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க பாருங்களேன், எனக்கு கிச்சன்ல அவங்க சமைச்சு பார்த்திருக்கீங்களா ஆர்ஜி அனேஜ் பாத்தீங்கன்னா கிச்சன் சைடு போக மாட்டாங்க, ஆனா புறணி பேசுறதுல வந்து வேற லெவலு. வெசப்பாட்டில்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா பொருந்தும் ஆர்ஜி அனேஜிக்கு, அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செயல்படுறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு டிசிஷன் சொல்றதா இருந்தாலும் பெண்கள் அணியில வந்து ஆர்ஜி அனேஜி வந்து இவங்க தான் டிசைட் பண்ணிட்டு அதனால சொல்றாங்க. அதனால இப்ப பெண்கள் அணியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து ஆர்ஜி அனேஜிக்கு அதுல போற மாதிரி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் இருக்கிற டிசிஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயம் தான் சௌந்தர்யா சொன்னாங்க, ஆனா அவங்களுடைய பல கேம்ல ஒழுங்கா விளையாடுறதுனால அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து எடுபடாம போச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜர் லிஸ்ட் கொடுத்துருக்கணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா தான் கொடுத்துருக்கணும், மூணாவது ஜாக்லின் கூட பரவாயில்ல அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லிஸ்ட்டில் வந்து இப்போ எப்படி ஆர்ச்சி அணிஞ்சு வராமல் போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை பசங்க எதுவும் அனலைஸ் பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை பொண்ணு எதுவும் அனலைஸ் பண்ணாங்க, இல்லைனா ஒருவேளை நம்ம சொன்னா வச்சு இதை டார்கெட் பண்ணி இவங்களெல்லாம் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணிக்குவாங்களோ பயந்துட்டு சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. உங்களுடைய ஒப்பீனியனையும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.